அதுக்கு வந்து பாசி பயிறு எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, நெய், கடுகு, கருவேப்பிலை. முதல்ல இந்த பாசிப்பயிறு வந்து கழுவி வேக வச்சிடலாம். ஒரு 8-10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகாய், இந்த மாதிரி நீளமாக கீறி போட்டுடலாம். இதோடவே மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வரட்டும். பருப்பு வந்து வேகட்டும், அதுக்குள்ளே இந்த தேங்காவை வந்து அரைச்சி எடுத்துடலாம். நாலு விசில் விட்டு பருப்பு வந்து வேக வச்சிட்டோம், ப்ரெஷர் நின்றுச்சு. நல்லாவே பாசிப்பயிறு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து உடஞ்சிருக்கு. இதுலேயே இந்த அரைச்செடுத்த தேங்காவை ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு, பருப்பு வந்து தேங்காய் ஊற்றி நல்லாவே கொதிச்சிருச்சு. கடுகு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து நெய் ஊற்றி தான் பருப்பு தாளிக்க போகிறோம்.
சூடாயிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டோம்னா. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த பருப்பில் தாளிப்பை வந்து ஊற்றிடலாம். சுவையான பாசிப்பயிறு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பாவக்காய் வறுவலும் பாசிப்பயிறு பருப்போடு தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பருப்பு வந்து நல்லாவே இருக்குது.